வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சிம்பு தவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு கண்ணியும் மூணு கலவாணிகளும் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கண்ணியும் மூணு கலவாணிகளும் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஹீரோ ஒரு கள்ளக்கடத்தல் கும்பலில் வேலை செய்கிறான். கள்ளக்கடத்தல் வைரத்தை கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு வர்றான். வந்து ஹீரோயின்கிட்ட கொடுக்கணும். ஹீரோயின் சொன்ன நேரத்துக்கு வராதனால ரயிலில் வர ஆரம்பிக்கிறான். ரயிலில் போலீஸ் ரைடு வந்துடுது. அதனால் அந்த பெட்டியை அங்கேயே வச்சுட்டு இவன் மட்டும் தப்பிச்சு வந்துடுறான். அந்த பெட்டியை வேறு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதனால் இந்த பணத்தை 12 மணிக்குள்ளே கொடுக்கலன்னா என்னை கொண்டுடுவானுங்க கொல்லக்கோட்டை பாஸு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். ஹீரோயின், நீ பயப்படாத, அந்த பணத்தை நான் எப்படியாவது பெரட்டி 12 மணிக்குள்ளே கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறா. நீ 12 மணிக்குள்ளே கொண்டு வரலன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்குள்ளே பூந்து நான் கொள்ளடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி எதுவும் செஞ்சிடாத, நான் கண்டிப்பாக 12 மணிக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு அவன் சொல்லுவாள். ஹீரோயின் பணத்துக்காக எங்கெங்கேயோ அலைஞ்சோம், பணம் கிடைக்காதனால இவன் சொன்ன இடத்துக்கு 12 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவா. ஆனால் இவன் வர்றதை கவனிக்காமல் அவன் அந்த கடையை கொள்ளையடிக்கிறதுக்காக கடைக்குள்ளே நுழைஞ்சிடுவான். இவன் கூப்பிட கூப்பிட இவன் காதில் விழாது, அதுக்குள்ளே இவன் கொள்ளையடிக்க துவங்கிடுவான். உடனே ஹீரோயினும் கூட சேர்ந்து இவனுடைய கொள்ளைக்கு உடந்தையாக இருக்க ஆரம்பிச்சிருவான். அங்கே நடந்த ஒரு சின்ன ஸ்ட்ரகிளில் ஹீரோயின் மேலே குண்டடிப்பட்டுரும். ஹீரோன் வந்து கீழே சரிஞ்சிருவாள். இப்போது அவ மரண தருவாயில் நினச்சி பார்ப்பா, ஒரு நிமிஷம் முன்னால் வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி பார்ப்பா. இப்போ கதை மறுபடியும் எங்கே துவங்கிச்சோ அங்கேருந்து ஒரு நிமிஷம் முன்னால் துவங்கி எங்கே முடிஞ்சுதோ அந்த இடத்துல வந்து வேற ஒரு முடிவோடு நிற்கிது. இப்போது ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இவன் ஒரு நிமிஷம் பின்னால் வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மறுபடியும் கதை துவங்குது. கதை முதல்ல எங்கே துவங்கிச்சோ அங்கேருந்து ஒரு நிமிஷம் பின்னால் துவங்குது. மறுபடியும் இதே இடத்துல வந்து வேற ஒரு முடிவோட படமே முடிஞ்சிருது. இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு கண்ணியும் மூணு கலவாணிகள் படத்தோடைய கதை கிடையாது. உலக புகழ்பெற்ற ஜெர்மனி இயக்குனரான டாம் டைக்கோருடைய ரன் லோலா ரன் படத்துடைய கதை. இந்த படத்தை இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கிட்டு தான் ஏற்கனவே தமிழில் 12B அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. ஆனால் இவங்க இந்த படத்தோட பேஸையே அப்படியே சுட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னென்னா, ஹீரோயினுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஹீரோ எப்படி ஹீரோயினை கல்யாணம் முடித்தார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த கதையை 3 டைமென்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில் 8:59 வீட்டை விட்டு புறப்பட்டு சர்ச்சில் போய் கல்யாணத்தை நிப்பாட்டி ஹீரோயினை கடத்திட்டு வெளியில் வரும்போது ஹீரோயினை சுற்றுவாங்க. ஹீரோயின் சாவரன் நேரத்தில் இந்த சம்பவம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்குறாங்க. இப்போ மறுபடியும் கதை 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆன கதை வேறு ஒரு முடிவோட மறுபடியும் முடியுது. மறுபடியும் இன்னும் ஒரு நிமிஷம் தாமதித்து இந்த சம்பவம் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கதையை துவங்குறாங்க. மறுபடியும் ஹீரோ ஹீரோயின் எப்படி சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. 1998 ஒரு படத்தை எடுத்து உலகத்தையே ரசிக்க வச்ச ஒரு மேட்ரை இன்றைக்கி உட்கார முடியாத அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறாங்க. முதல் ரவுண்டு இவங்க போயிட்டு வரும்போதே தேட்டரில் வந்த கொஞ்சம் பேரில் பாதி பேர் ஓடிப்பிட்டான். 2வது ரவுண்டு முடியும் போது மீதி பேரும் ஓடிப்பிட்டான். கடைசியாக நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்களும் கூட எந்திரிச்சு ஓடியாந்துருப்போம். இந்த உண்மையை உலகத்துக்கெலாம் சொல்லணுமே, அதனால் வந்து உட்காந்து பார்த்தோம். ஒரு வழியாக முடிச்சு விட்டாங்க. இந்த கதையெல்லாம் ஒரு கதைன்னு கேட்டு அதையும் ஓகே பண்ணி அது மேலேயும் பணத்தை போட்டு படத்தை எடுக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் என்னன்னு சொல்கிறது? இப்படி கதையெல்லாம் படமாக எடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் 1947 நான் ஒரு கதையை கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். இவங்க என்ன 3 டைமென்ஷனில் கதை சொல்கிறது? நம்ம கதையெல்லாம் 16 டைமென்ஷனில் படம் எடுக்கலாம். இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. உடனே ஒரு முனிவரை போய் பார்த்தாங்க, சுத்திதானந்த சுவாமிகள் அப்படின்றவர். அவரை போய் பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு 16 குழந்தை பிறக்கும், அதுவும் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும், வீடு வாசலோட சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஆஹா, சாமியார் சொன்னது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசித்தாங்க. சுத்திதானந்த சுவாமிகள், அவர் பேராக ஞாபகத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 2வது குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு என்னடா பேர் வைக்கிறதுன்னு பார்த்தா சுத்தின்னு வச்சுட்டாங்க. அப்புறம் 3வது குழந்தை ஒன்று பிறந்துச்சு, அதுக்கு சுத்தின்னு வச்சுட்டாங்க. இப்படி 16 குழந்தைக்கும் 16 சுத்தி பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் சாமி சொன்ன மாதிரியே நல்லா வசதி ஆகிட்டாங்க. சொந்தமாக வீடெல்லாம் கட்டிட்டாங்க. வீடு கட்டின உடனே வீட்டில் முதல்ல
சாமியுடைய ஃபோட்டோ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணிட்டாரு, நடு ஹாலில் ஆணி அடிக்கணும்னு சுற்றினா சுற்றி கிடைக்கல. உடனே பொண்டாட்டியை கூப்பிட்டு பிள்ளை அனுப்பி சுற்றி வாங்கிட்டு வர சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா பெரிய சுத்தியை கூப்பிட்டு, டே சுத்தி, சுத்தி சாமி ஃபோட்டோ மாட்டுறதுக்காக சுத்தி வேணும்னு உங்கள் அப்பா கேட்டார், அதனால் எங்கே சுத்தி எப்படி சுத்தி வாங்கிட்டு வருவோ தெரியாது, வரும்போது சுத்தியோட வாடா அப்படின்னு சொல்லி சுத்தி அனுப்பி வச்சாங்க. சுத்தி சுத்தி சுற்றி பார்த்துருக்கான், கிடைச்சதா கிடைக்கலன்னு தெரியல, ஆனால் ஆள் வீட்டுக்கு மட்டும் வரல. உடனே அந்த அம்மா டென்ஷன் ஆகி போய், போன சுத்தி எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு ரெண்டாவது பையனை கூப்பிட்டு, டே சுத்தி சுத்தி சுத்தியை சுத்தி வாங்கிறதுக்கு அனுப்புனேன், சுத்தி எங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியல, நீ எங்கே சுற்றி எங்கே எப்படி சுற்றி இந்த சுத்தியை கண்டுபிடிச்சிட்டு வரையோ தெரியாது, வரும்போது சுத்தியும் கூப்பிட்டுக்கிட்டு சுத்தியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றா அப்படின்னு சுற்றி சுற்றி அனுப்பி வச்சாங்க. சுத்தி சுற்றி போனவன் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியல, அவனும் வந்து சேரல. உடனே டென்ஷன் ஆகி போன அம்மா மூணாவது பையனை கூப்பிட்டு, டே சுத்தி சுற்றி 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 அனுவாங்க சுற்றி அனுப்புனேன், சுற்றி வாங்க போன சுற்றி எங்கே போனான்னு தெரில, அவனை போய் பார்த்து கூப்பிட்டு வர்றதுக்கு சுற்றி சுற்றி அனுப்புனேன், அவன் எங்கே போய் தெரிஞ்சானு தெரில. பேசிக்கிறேன். ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணவும், அதானே அதான் எல்லாரும் கரெக்டாக பண்ணிடுவாங்க. நீங்கள் கிளம்பு பாரு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்றாங்களா பாரு. சரிங்க, பொறாமல் பிடிச்ச பயிலுங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க, குறைக்கதையே இன்னொன்னாலே சொல்கிறேன். ஆ நன்றி, வணக்கம்.